வணக்கம்மா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அழுத்திடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிக்கன் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ தான் அரிசி போட போகிறேன், ஆனால் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். நான் என்ன சொல்கிறேனோ அதே அளவு போடுங்க. தயிர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதே மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஹோட்டலில் கூட நம்ம இப்படி சாப்பிட்ருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பிசைஞ்சு வச்சுட்டேன். இது 1-2 மணி நேரம் ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலைகளை பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிறேன். நம்ம குக்கிங் ஆயில், சமையல் எண்ணெய், எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார்பூ, 2 பிரிஞ்சி இலை. இப்போ போட்டாச்சா? நான் என்ன சொல்கிறேனோ இதே அளவு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான பிரியாணி தயாராகிடும். இப்போ 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டாச்சு. அப்படியே எண்ணெயில் அது வேகணும். அதை அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. உப்பு தேவையான அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ நல்ல வெங்காயம் செவந்து வருது, இன்னும் நல்ல செவந்து வரணும். இப்போ 3 பச்சை மிளகாயை மட்டும் போட்டுக்கிறேன். லேசாக கிண்டி விட்டுறலாம், வதக்கி விட்டுறலாம். இப்போ கொத்தமல்லி 1/2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வெந்திருக்கணும். இப்போது 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் போட்டுக்கிறேன். நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ மட்டும்தான் அரிசி போடுறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இதே அளவில் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துடுவோம். எல்லாம் மிளகாய் மசாலாவோடு சேர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நான் என்ன முறையில் செய்கிறேனோ அப்படியே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக வரும். தயிர் 1/2 கப் அளவுக்கு அதையும் ஊற்றிக்கிடலாம். 1/2 கப் தயிர் அதையும் ஊற்றியாச்சு. நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்லா வெந்து எல்லாமே. இப்போ தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன தக்காளியாக தான் போட்டிருக்கேன். 3 தக்காளி, 3 வெங்காயம் போட்டிருக்கோம், 3 தக்காளி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். அது அப்படியே மசாலாவோடு சேர்ந்து
ஒன்றுமே தெரியாத அளவுக்கு மாறணும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வடித்து சாதத்தை சேர்க்க போகிறதில்ல, அரிசியை நேரடியாக போட போகிறோம். அதனால் கொஞ்சம் சுருக்குன்னு தான் உப்பு இருக்கணும். அதனால் இப்பவும் உப்பை போட்டுக்கிறேன். முதல்ல வெங்காயம் வதங்கும் போது ஒரு தடவை போட்டிருக்கேன், இப்போ ஒரு தடவை போட்டிருக்கேன். பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, தயிர் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி, அந்த சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் இப்படி ஊறி இருக்கனால நல்ல ஜூஸியாக இருக்கும். உள்ளே எல்லாமே அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இறங்கி இருக்கிறதுனால அந்த சிக்கன் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம பிரியாணியோடு சாப்பிடும்போது. சில நேரம் நம்ம உடனடியாக போடும்போது அந்த சிக்கனில் உள்ளே இறங்கி இருக்காது காரம்லாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். 2.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் 3.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 3 கப்பு ஊற்றிட்டேன், இன்னும் 1.5 கப்பு மட்டும் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் தண்ணி. இப்போ மூடியை போட்டு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. அந்த சிக்கனும் நல்லா ஊறி இருந்ததா, அதனால் சீக்கிரம் வெந்திருக்கும். இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசி 2.5 கப் எடுத்திருக்கேன், அதையும் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் இருக்கும்போது தான் குறைவான தீயில் மெதுவாக வெந்தால் தான் நல்ல வேகும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்க, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இப்போ அரிசி கொஞ்சம் வெந்து மேலே வந்துருச்சு. 10-15 நிமிஷம் இப்போ தட்டை போட்டுடலாம். தட்டை போட்டு மூடிட்டு நான் ஒரு சின்ன குக்கரில் தண்ணி வச்சு மேலே தூக்கி வச்சிடுறேன். இதுதான் நான் தம்பு போடுறது. இப்போது இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி தான் செய்கிறோம், அதனால் மேலே சின்ன குக்கரை தூக்கி வச்சிடுறேன். இப்படி 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், எப்படி இருக்கு பாருங்கள். 10 நிமிஷம் கழிச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மேலே மூடி போட்டு இன்னும் 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுப்பு எரியக்கூடாது, ஆனால் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி உதிரி உதிரியாக அழகாக இருக்கும். மூடி போட்டுடலாமா? மூடி போட்டுடலாம். மூடியை போட்டு வச்சுட்டா அவ்வளோதான், குக்கரை தூக்கி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே உதிரி உதிரியாக அருமையான சுவையான ஹோட்டல் சுவையை மிஞ்சுற மாதிரியான ஒரு பிரியாணி நமக்கு தயாராகிட்டு அப்படி மனமாக இருக்குது. வீடே மனமாக இருக்குது. பிரியாணியை இப்போ சாப்பிட்றலாமா? என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் சிக்கன் வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாம். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் போட்டேன். நீங்கள் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டுக்கோங்க. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சிக்கனை முதல்ல ஊற வைக்கிறதுங்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும், உள்ள மசாலாலாம் இறங்கியிருக்கும். அதனால் முதல்ல எப்போதுமே தயிர் போட்டு சிக்கனை ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஹோட்டலை விட அதிகமான சுவையில் நல்லாயிருக்கும்.
நம்ம வீட்டில் செஞ்ச பிரியாணி. நன்றிம்மா.